गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू कला भारत अकाडमी। இன்றைக்கு நம்மளுடைய டிஸ்கஷன் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் லிங்க்டு ஜீன்ஸ். ஏற்கனவே இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது செக்ஸ் குரோமோசோம்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இதை பற்றி பார்த்தோம். இப்போ எக்ஸ் குரோமோசோம்லேருந்து லிங்க் ஆகக்கூடிய ஜீன்ஸ் ஹவு தே ஆர் இன்ஹெரிட்டட் இன் டு தி ஆஃப்ஸ்பிரிங்ஸ் அதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வியாதி ஹீமோஃபிலியா. ஹீமோனா பிளட்டு, ஃபிலியானா உறையாது, ரத்தம் உறைவதில்லை. இட் இஸ் மோர் காமன் இன் மென் தேன் உமன். நேச்சுரல் செலக்ஷன் பாருங்கள், விமன் மெனோபாஸ் நடக்கும் நிறைய பிளட் போகும். ஸோ விமனில் அதிகமாக இருந்தால் திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ இதுக்கான ஜீன்ஸ் பாருங்கள் எங்கே இருக்குன்னு. திஸ் இஸ் காஸ்ட் பை அ ரிசசிவ் எக்ஸ் லிங்க்டு ஜீன். ஸோ இட் இஸ் எ ரிசசிவ் எக்ஸ் லிங்க்டு ஜீன். அப்போ இது ரிசசிவாக இருக்கிறதுனால ஃபீமேல் எக்ஸ்பிரஸ் ஆகிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ எ பெர்சன் வித் ரிசசிவ் ஜீன் ஃபார் ஹீமோஃபிலியா லேக்ஸ் அ நார்மல் கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸ், ரத்தம் உறையிறதுக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ். தட் இஸ் கால்ட் த்ரோம்போபிளாஸ்டின். It is present in the blood. Okay. So, ஒரு ரிசசிவ் ஜீன் உள்ள ரெண்டுமே வித் ரிசசிவ் ஜீன் ஃபார் ஹீமோஃபிலியா லேக்ஸ் ஏ நார்மல் கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸ் த்ரோம்போபிளாஸ்டின் இன் பிளட். அந்த மாதிரி இருக்கிறவருக்கு மைனர் இன்ஜுரிஸ் நடந்தால் கூட ப்ளீட் ஆகி கிளாட் ஆகாமல் கண்டினியூஸ் ப்ளீடிங் நடக்கும். கண்டினியூஸ் ப்ளீடிங் தட் மே லீட் டு டெத் ஆல்சோ. ஸோ ஃபீமேல்ஸ் ஆர் தி கேரியர்ஸ் ஆஃப் தி டிசீஸ். ஏன்னா அங்கே ரிசசிவ் வராது. அண்ட் வுட் ட்ரான்ஸ்மிட் தி டிசீஸ் டு 50% ஆஃப் தேர் சன்ஸ். ஸோ ஃபீமேலிருந்து தேர் கேரியர்ஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் தி டிசீஸ் டு தி 50% ஆஃப் தி சன்ஸ். ஈவன் இஃப் மேல் பேரண்ட் இஸ் நார்மல். ஸோ ஹீமோஃபிலியா follows the characteristic criss-cross pattern of inheritance. Criss-cross என்ன? ஃபீமேல் இருந்து மேல் கோரும். தட் இஸ் கால்ட் criss-cross. Now we will see, here is an unaffected father. His gene is X chromosome, Y chromosome. He is unaffected but carrier mother, double X. Because one X is dominant, one X is recessive. So here is a X-linked recessive allele is present here. இவங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், சன் இஸ் அன்அஃபெக்டட், ஒன் டாட்டர் இஸ் அன்அஃபெக்டட் பிகாஸ் திஸ் எக்ஸ் குரோமோசோம் கம்ஸ் ஃப்ரம் ஃபாதர் அண்ட் அனதர் எக்ஸ் குரோமோசோம் வெரி டாமினன்ட் இட் இஸ் கமிங் டு தி டாட்டர். ஸோ திஸ் டாட்டர் இஸ் அன்அஃபெக்டட். But whereas son is affected, and again another daughter is unaffected and she is a carrier, and she is a carrier. Why the son is affected? Because from his father he is not getting a X chromosome, he is getting a Y chromosome. Whether he is getting a X chromosome, if it is recessive allele, that is expressed here, that is the reason. Okay, this is called criss-cross pattern of inheritance in hemophilia. So from mother it is expressed in the one of the sons. So 50% rendu sons, 50% it is expressed here. Another 50% female, one is normal, another female, another daughter is carrier, is a carrier. So this X-linked inheritance, there are two types. One is dominant gene, other is recessive. இது மாற்றி போட்டு பார்க்கலாம், ஃபாதருக்கும் மதருக்கும் டாமினண்ட்டை மாற்றி பார்க்கலாம். ஸோ ஹியர் ஃபாதர் இஸ் அன்அஃபெக்டட் ஃபாதர், நார்மல் மதர். ஸோ நார்மல் மதர் அண்ட் அஃபெக்டட் ஃபாதர், ஃபாதர் இஸ் அஃபெக்டட்
here. N and Y and double X. Okay. Ipa father is affected. So crisscross pattern body, one daughter is affected 50%. Another daughter is affected. Whereas son la one son is normal, another son is also normal. Where this is a dominant allele ஆக இருக்கும்போது father is affected but if it is a dominant, because here normal son is getting one X chromosome from the mother and Y chromosome from father, so there is no question. Here this affected daughter is getting one X chromosome from the mother and one X chromosome from the father. Father is affected and this is a dominant allele, so here it is expressed. The same thing happens here. Okay. In the reverse case, if recessive character is taken, father is normal, X and Y are normal. In the mother, out of two X chromosomes, one is carrier recessive. When four offsprings are there, daughter is normal, one son is normal, one daughter is carrier, and another son is affected. Father is not affected, but son is affected, crisscross pattern, because mother is the carrier. Because the son is getting a recessive gene X and Y from the father, normal father, this recessive gene gets expressed here, so affected son. This way crisscross pattern happens in X-linked genes. Okay. Thank you, students. We will meet again in the next discussion. Thank you.